ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் தாங்க பார்க்க போகிறோம். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நம்ம ஆரஞ்சு பழம் சாப்பிட்டு அதோட தோலை கீழே தூக்கி போட்டுருவோம். பட் அந்த தோலை வந்து எப்படி ஹேருக்கு யூஸ் பண்ணலான்ற வீடியோ தாங்க இது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ. நீங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபர்தராக என்னோடய வீடியோ நீங்கள் பார்க்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரஞ்சு பழத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விட்டமின்ஸ் அண்டு மினரல்ஸ் இருக்குது. விட்டமின் சி நிறையவே இருக்குது. இது நம்மளுடைய இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். நம்ம இப்போது ஆரஞ்சு தோல் வச்சு எப்படி ஒரு ஹேர் ஆயில் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஆரஞ்சு தோல் நார்மலாகவே பார்த்திங்கன்னா ஹேருக்கும் ஃபேஸ்க்கும் நல்லாவே யூஸ் ஆகும். பார்த்திங்கன்னா ஆரஞ்சு தோலை நல்லா வெயிலில் காய வச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அது தேவைப்படும் போது நான் எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் தேவையான அளவு ஆரஞ்சு பீல் எடுத்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. இந்த வந்து பவுடர் ஃபார்முக்கு இருக்கணும்னு தேவையில்லை. இந்த மாதிரி ஒன்றும் பாதியும் அரைச்சி எடுத்துக்கணும். இந்த ஆயிலுக்கு பார்த்திங்கன்னா கோகனட் ஆயில், கேஸ்டர் ஆயில் அண்ட் ஆலிவ் ஆயில், இந்த மூணு ஆயில் தாங்க தேவை. இந்த மூணு ஆயிலையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் செப்பரேட்டாக ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேங்க. அது வந்து ஈரப்பதம் இல்லாத மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. மூணு ஆயிலையும் இதில் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். நம்ம மிக்ஸ் பண்ணுற ஆயிலோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கிற பவுடரை வந்து மூழ்கிற அளவுக்கோ இல்லை அதை விட அதிகமாகவோ எடுத்துக்கலாம். இந்த ஆயிலில் பார்த்திங்கன்னா கோகனட் ஆயில் வந்து ரேஷியோ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. கேஸ்டர் ஆயிலோட அளவு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு ஆயிலையும் ஃபஸ்ட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து 2 ஸ்பூன் கேஸ்டர் ஆயிலும் 4 ஸ்பூன் வந்து ஆலிவ் ஆயிலும் எடுத்து கோகனட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா பவுடர் மூழ்கிற அளவுக்கு எடுத்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க. நான் வந்து ஆரஞ்சு பீல் பவுடர் பார்த்திங்கன்னா 3 to 4 ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க. நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிற ஆயில் கண்டெய்னர் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கணும். கண்டிப்பாக ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும், இல்லைனா ஆயில் கெடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம மிக்ஸ் பண்ண ஆயிலை இந்த பவுடரில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம ரெடி பண்ணுற ஆயிலை மெயினாக ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுங்கள். ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை அவாய்ட் பண்ணலாம். ஆரஞ்சு பீல் யூஸ் பண்ணுறதுனால ஹேர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்கள் பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி 30 minutes to 1 hour ஹேரில் அப்ளை பண்ணி ஹெட் பாத் பண்ணுங்கள். நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆயிலை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டெய்லியும் வெயிலில் ஒரு 4 to 5 hours 1 week இந்த மாதிரி வச்சுருங்க. சீயக்காய் அரைக்கும்போது கூட இந்த ஆரஞ்சு பீல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்களா? வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.